Hi friends, welcome to Gayu Tailoring Channel. In this video, we will talk about Corona தேவையான mask. தான் பார்க்க போறோம். இது வந்து கடையில விக்கிற மாஸ்க். இது வந்து வீட்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு உண்டான அளவலாம் இப்ப நம்ம பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? தைக்கிறதுக்கு முன்னாடி நாம இத பத்தி ஒரு சின்ன விளக்கம் பாத்துக்குவோம். இது வந்து கடையில விக்கிற மாஸ்க். இது பாருங்க, இந்த எலாஸ்டிக் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இதே மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கங்க. அப்பதான் கால்ல வந்து ரொம்ப இழுக்காம இருக்கும், காது வலிக்காது. அதனால இதே மாதிரி சாஃப்ட்டா வாங்கி வச்சுங்க. இது வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து துணில தச்சோம்னா அத வந்து அலசி நாம இத மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு வந்து இந்த எலாஸ்டிக் தான் கடிச்சிச்சு, நான் இது வாங்கி இருக்கேன். இது கொஞ்சம் அழுத்தமா இருக்கும், நீங்க கொஞ்சம் சாஃப்ட்டா உள்ள தான் வாங்கிங்க. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும், காதுல வந்து வலிக்காது. அதுக்காக இந்த மாதிரி வாங்கிங்க. இது கடிச்சாலும் வாங்கிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, நம்ம அளவு எப்படின்னு பார்க்கலாம். மாஸ்க் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது அளவு சொல்லிடுவேன். இன்ச் டேப்பில் அகலம் 8 இன்ச்சு, உயரம் 6.25 இன்ச்சு. இது உயரம் 6.25, அகலம் 8 இன்ச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு எலாஸ்டிக் வைக்கல, கயிறு மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் 4 பீஸு எடுத்திருக்கேன். 1 இன்ச்சுக்கு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இது அளவு எவ்வளோ நான் வந்து பார்ப்போம். இது வந்து 14 இன்ச்சு இருக்கு. இதை விட கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மிஷினில் நூல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 இதையும் அடிச்சுக்கணும். 2 அடிச்சு இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கணும், அடுத்தது இப்படி மடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் இதை இப்படி மடிச்சுக்கணும். இதை அப்படியே அடிச்சிடணும். இங்கே பார்த்துங்க, இந்த பக்கம் கொஞ்சம் மடிச்சிருக்கேன், இந்த பக்கம் கொஞ்சம் மடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சிக்கணும், அடுத்தது இப்படி மடிச்சுக்கணும். நீங்கள் ஒருவேளை எலாஸ்டிக் வைக்கிறதுனாலும் எலாஸ்டிக் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ நாடா வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நாடா ரெடி பண்ணிட்டேன். இதேமாரி நீங்கள் 4 பீஸையும் தச்சுக்கோங்க. நான் இப்போ தச்சு வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறேன். 4 பீஸு தச்சுட்டேன். இப்போது இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு அளவு சொன்னேன். இதில் வந்து நான் 2 பீஸ் வச்சுருக்கேன். நான் வந்து லைனிங் துணியை 2 மடித்து இதேமாரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த காட்டன் துணி இருந்தாலும் அதில் நீங்கள் மாஸ்க் தைக்கலாம். பழைய இது வேஸ்ட்டு துணியெல்லாம் வச்சு தைக்கலாம். நான் லைனிங்கில் தைக்கிறேன். இப்போ ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள், இது இடையில் இப்போ இதெல்லாம் நல்ல பக்கம் இப்படி வச்சுக்கிட்டு நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த அளவு 1 இன்ச்சு விட்டுட்டு இதை வச்சுருக்கேன். இப்போது மிஷினில் 1/2 இன்ச் அடிக்க போகிறேன். நல்லா பார்த்துக்கங்க. இது ரெண்டே ஒன்றா வச்சுக்கணும். கீழே ஒரு நாடா வேணும். அதுக்கு இதை பார்த்துங்க, இதை தூக்கி விட்டுக்கிட்டு 1/2 இன்ச்
அதே 4 இன்ச் தான் இப்போ இந்த பக்கம் முடிச்சாச்சு இப்போ பாருங்க இப்படி தான் இருக்கும் இதை இதை இப்படி தள்ளி விட்டுக்குங்க இப்போ அடுத்த ரெண்டு இந்த பக்கம் வச்சு அடிக்க போகிறோம் அதே 1 இன்ச் தான் வச்சு ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் இப்படி வச்சுருக்கேன் ஒரு 1/4 இன்ச் தையல் போடுறேன் இங்கே வந்து 1/4 இன்ச்சுக்கு இப்போ 4 இதை அடிச்சாச்சு ரெண்டு பக்கமும் இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறோம் பாருங்க திருப்பிடுறேன் இப்படிதான் இருக்கும் இதை வந்துட்டு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இதை எடுத்து விட்டுட்டு இதில் ஒரு படிமன் தையல் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் அடிக்க போகிறோம் இப்போ ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன் அடுத்தது இன்னொரு மடிப்பு மடிச்சிருக்கேன் நீங்கள் ரொம்ப குட்டியான தையல் போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய தையலே போட்டுக்கலாம் நீங்கள் நிறையா தைக்க போகிறீங்கன்னா பெரிய தையல் போட்டுக்கலாம் பெரிய தையல் போட்டுக்கிட்டாலும் இது திரிஞ்சு வராது அதே மாதிரி இந்த கார்னர் இதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க இது வந்து படிமானமாக வரணும் இங்கே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது அதை நான் எடுத்துடுறேன் அதே மாதிரியே ஒரு சின்ன மடிப்பு அடுத்தது இன்னொன்று நீங்கள் தைக்கிறப்ப இந்த நாடாலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பக்கம் அடித்ததுனால இது வந்து ராங் சைடு இப்போ நல்ல பக்கம் வச்சு இதை இப்படி 3 மடிப்பாக மடிக்கணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் இது படிமான தையல் மாதிரி இப்போ நம்ம போடலை ஃபஸ்ட்டு அதனால் இப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு அடுத்தது இன்னொரு மடிப்பு இப்போ அடுத்தது அதே மாதிரியே இந்த பக்கமும் வச்சுக்கோங்க இதில் எந்த அளவு வச்சுருக்கீங்களோ இதை பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வச்சுக்கோங்க நான் இன்னொரு பக்கம் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இது எப்படி தைக்கிறது பாருங்கள் இந்த பக்கம் தைக்கிறப்ப கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டுக்கோங்க ஏன்னா அது நவுந்துடும் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க நமக்கு மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு
இது வந்து அப்படியே கத்திக்க வேண்டியதுதான். அதுக்காக தான் நம்ம நாலு இது வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட சைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக அகலம் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிங்க. உயரம் இதே தான் ஓகே. அப்புறம் இந்த இது வந்து நாடா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிருக்குன்னா ஆக்கிக்கோங்க. இவ்வளோதான் மாஸ்க்கு. இன்னொரு மாஸ்க்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து இதேமாரி எலாஸ்டிக்கும் வச்சு நீங்கள் தச்சுக்கலாம். அப்படி இருக்கப்போ நீங்கள் இதை சாஃப்டாக இதேமாரி வாங்கிக்கிங்க.